லக்ஷ்மி சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்க பொன்னான டேட்டா செலவு பண்ணி நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷோ தான் பதனி பதனி. நேத்து எபிசோட் ஓபனிங்ல பாத்தீங்கன்னா இந்த கால் சென்டர் டாஸ்க் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆச்சு. இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா நம்ம ஆஜித் அவர்கள் அர்ச்சனாக்கு போன் பண்ணி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியே போகணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம அர்ச்சனாக்கு வந்து எல்லாரும் பத்தியும் ரீசன் சொன்னாங்க. அதுல குறிப்பா வந்துட்டு ரியோ பத்தியும் சொன்னாங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி பத்தி சொல்லியிருந்தாங்க. பாலாஜி கிட்ட சில குறைகள் தான் இருக்கு, அதை வந்து மாத்திக்கிட்டாரு அப்படின்னா பாலாஜி கண்டிப்பா வந்து டைட்டிலே வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனாக்கா அவ்வளோ ஈஸியாக எங்கள் ஜித்து மாமா டைட்டில் வின் பண்ண விட்டுருவாரா என்ன என்ன பேச்சு பேசுகிறீங்க? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேபி வந்துட்டு சோமு கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாங்க. சோமு உன்னை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சோமு வந்துட்டு நான் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோமு நீங்கள் எங்கே கோவப்பட்டீங்க? சரி அதை விடுங்க, நான் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்கே பெர்ஃபார்ம் பண்ணீங்க? அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமு நீங்கள் பார்க்குற எல்லாரையும் தூக்கி உள்ளே போடலான்னு பார்க்குறீங்க, ஆனால் என்ன போட முடியாது, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியும். ப்ரோ உங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியுமா? தெரியும்டா, காக்கா நீச்சல் உள் நீச்சல் எல்லாமே தெரியும். ப்ரோ அப்போ எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கிட்டு இருப்பீங்க? மூச்சு அடைக்கிறது வந்து ஒரு நிமிஷம் அடைப்பேன்டா. என் கூட வாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லித்தரேன். என்ன தண்ணியில் முக்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணுறியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கால் சென்டர் டாஸ்க்கில் நம்ம சோமம் பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபி வந்துட்டு சோமு கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு எல்லாரும் பற்றியும் கேட்கும்பொழுது நீ வந்து சிம்பிளாக தான் சொன்னேன், ஆனால் ரம்யா பாண்டியை பற்றி சொல்லும்போது மட்டும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கலாச்சாங்க. கூடவே இருந்த நம்ம ஜித்தன் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பார் அவன் முகத்தில் அந்த பிளஷ் எல்லாம் பாரு ரம்யா பற்றி சொல்லும்போது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. ஏண்டா நம்ம டேரக்டர் இப்போ தான் சமிதா ஃபேன்லேருந்து ரம்யா பாண்டியன் ஃபேனுக்காக மாறினார், ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சோமுவையும் ரம்யாவையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க போல இருக்க. ஆமாம் ப்ரோ, ஒரு வேளை அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதை பார்க்குற நம்ம டேரக்டரோட நிலைமை என்னவாக இருக்கும்? வெளியே சொல்லிடுவாரு அப்படின்றதுனால நீங்க காலை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா. பட் என்ன ஆரிய கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம். இந்த கால் சென்டர் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா பாண்டியன் அனிதா ஆஜித் வெளியே உட்காந்துக்கிட்டு சிவானி மாதிரி இமிடேட் பண்ணி கலாச்சிட்டு இருந்தாங்க. நேற்று முதல் இந்த எபிசோடில் நான் சிவானி மாதிரி பேசி இமிடேட் பண்ணேன், இவங்க நேற்று எபிசோடில் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நம்ம எபிசோடு பார்த்துருப்பாங்களாடா? ஆமாம், இங்கேயே 3000 வியூஸுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இது அவங்க வேற பார்த்துருப்பாங்களா? என்றைக்கு என்றைக்குமே முடிவு பண்ணுறதில்ல நண்பா, எண்ணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. எண்ணம் போல் வாழ்க்கை. மற்ற சேனலுக்கு அதிகமாக ப்ரோ சூர்யா, மற்ற சேனலுக்கு அதிகமாக ப்ரோ கமல் சார் வாய்ஸ். ஒரு நிமிஷம், மற்ற சேனலுக்கு ப்ரோ இந்த வாய்ஸ் யாருனே தெரில. சரி உடா, நான் என் வாய்ஸில் சொல்கிறேன்டா. மற்ற சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க, உங்களுக்கு ஏற மாட்டாங்க. மற்ற சேனலுக்கு அதிகமாக வியூஸ் போகுது, உங்களுக்கு ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு யாராக கேட்டாங்கன்னா அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ப்ரோ. அப்போ நாளைக்கு மீட்டிங்கில் கேட்பாங்க, அந்த ரீசனை சொல்லிடுங்க. ஏய் ஏன் சும்மா, ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் எனக்கு கோத்து. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒருத்தரும் வந்து எதிரெதிர நின்றுக்கணும், அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு முட்டை இருக்கும். வெளியிருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலை கை கால் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது டக்குன்னு நடுவில் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் அந்த முட்டை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க அவங்களுக்கு எதிர இருக்கவங்க மேலே அந்த முட்டை எடுத்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஓடி விளையாடு பாப்பா. என்னடா இந்த டாஸ்க் ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் கடைசியாக நம்ம சனம் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நம்ம சிவானி கிட்ட நான் தான் இந்த முட்டையை வந்து எடுத்தேன், பாரு என்னுடைய 3 விரலும் இந்த முட்டை மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டாஸ்க்கு கேப்டனாக இருந்தால் நம்ம ஜித்தன் அவர்கள் சிவானி தான் வின்னர் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினார். நம்ம சிவானி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மண்டை மேலேயே முட்டையை உடச்சிட்டாங்க. சிவானி நீங்கள் முட்டையை சனம் மண்டையில் உடச்சது போல வாயிலே உடச்சிருக்கலாம், வாய் நாடி 2 நாள் பேசாமையாக இருந்திருப்பாங்க. பை தி வே நீங்கள் பார்த்துட்டு இருக்கா ஜோ டே, ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிடுது, எங்கேயும் போகாத. பை தி வே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ தான் பதனி பதனி. என்னது ப்ரோ, ரெடியா? ரெடி. கண்ணு, காது, மூக்கு, காலு, இடுப்பு, முட்டியே, ஸ்டெப்பு. அப்புறம் நீ உன் டைரக்டர் என்னடா சொன்னீங்க, 11 மணிக்கு இந்த சூட்டை முடிக்கிறேன்னு சொன்னீங்க. மணி 1 மணிடா, ஒரு மணி. ஏய் ஆமாம், 1 மணி. ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்குடா. ஸ்மார்ட் வாட்ச் தான் உங்கள் டைரக்டர் தப்பிச்சிட்டான். முடிஞ்சது பதினி 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 பாஷா போல மாசா எதுவும் செஞ்ச